தலைவர் 169 செம்ம அப்டேட்ஸ். சூப்பர் ஸ்டாரின் ஹீரோயின் யார் தெரியுமா? அண்ணாத்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பிளாக் பஸ்டரா இல்லாததுனாலையும் சில பல தனிப்பட்ட பிரச்சனைகளாலையும் சோர்ந்து போயிருக்கிற நம்ம தலைவர் ரஜினி கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு செம்ம ப்ராஜெக்ட்ல இறங்க போறாராம். பெரிய ஹிட் கொடுக்குற அளவு ஒரு மாஸ் காம்போ படமா இருக்க வாய்ப்பு இருக்கிற இந்த படத்தோட அப்டேட் ரசிகர்களை இன்னும் குஷியாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உடல்நிலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனையில் இருந்த தலைவர் ரஜினி தன் அடுத்த படத்தோட எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இந்த இயக்குனரை சந்திச்சிருக்காரு, அதனால அடுத்த படம் இவர் கூட தான், இல்லை இல்லை இவர் கூட தான் வந்துட்டு இருந்த எல்லா கிசு கிசுக்கும் பதில் கொடுக்குற அளவுக்கு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு நம்ம தலைவர். தொடர்ந்து ட்ரெண்டிலேயே இருக்கிற இயக்குனர் நெல்சன் தான் அந்த இயக்குனர். கோலமாவு கோகிலா மூலம் பெரிய ஹிட் கொடுத்த இவர் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க தன்னோட அடுத்த படத்தை ரஜினியை வைத்து எடுக்க போகிறாராம். தளபதி விஜய் நடிச்சு வெளியாக இருக்கிற பீஸ்ட் படம் வரும் ஏப்ரல்ல வெளியாக இருக்கும் நிலையில அடுத்த படம் ரஜினி கூட தான் அப்படின்னு வந்த அப்டேட் ரசிகர்களை உற்சாகத்துல குதிக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பேட்ட, தர்பார் படங்கள்ல ஹிட் சாங்குகள் கொடுத்த அனிருத் தான் இந்த படத்துக்கும் இசையமைப்பாளரா இருக்காராம். நெல்சன் அனிருத் காம்போல சிவகார்த்திகேயன் இல்லைனா எப்படி? தலைவர் 169ல அனிருத் இசையமைக்க சிவகார்த்திகேயன் பாடலாசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அந்த பாடல் ரஜினியின் அறிமுக பாடலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் சரி, ஹீரோயின் யாருப்பா? அதானே உங்கள் அடுத்த கேள்வி. அண்டர்பிளே, த்ரில்லர், ஆக்ஷன், இப்படி வித்தியாசமான இரண்டு ஜானர்கள் இணைந்து உருவாக இருக்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, அது மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் வெளியாக போகுதாம். அதுலேயும் நெல்சனுக்கு தலைவரோட வரப்போகிற முதல் படம் இல்லையா, அதனால ஹீரோயினும் அந்த அளவில் தான் தேடுறாங்க. ஹீரோவை விட ஹீரோயினுக்கு தான் இந்த படத்தில் அதிக வெயிட் இருக்குங்கிறதுனால லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை எல்லாரும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆனால் தர்பார், அண்ணாத்த இந்த ரெண்டு படங்கள்லையும் தேவையான அளவு பிளாக் பஸ்டர் கொடுக்காததுனால நெல்சன் கிட்ட தயாரிப்பாளர்கள் வேறு சிலரையும் தேட சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில தான் ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா ஷெட்டி, அப்புறம் வலிமை படத்தில் நடிக்கும் ஹீமா குரேஷியும் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் பற்றி சொல்லவே வேணாம், அனுஷ்காவும் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் மட்டும் இல்லாமல் ஹிந்திலையும் டப்பிங் படங்கள் மூலமாக பிரசித்தியானவர். அதே மாதிரி வலிமை படத்தோட எதிர்பார்ப்பு மூலமாக தென்னிந்திய ரசிகர்களுக்கு நடுவில் ஹீமாவும் பிரபலமாகிட்டு வர நிலையில் ஒரு பெரிய குழப்பமே உருவாகி இருக்காம். ஆனால் இது எதுக்குமே அசராத நெல்சன் ரஜினிக்கு ஏற்ற வயசில் வேறு ஒரு ஹீரோயினை தேர்வு பண்ணிட்டாராம். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜாலியான கதாபாத்திரத்தில் ரஜினி நடிக்க ஆர்வம் ரசிகர்களுக்கு அதிகமாகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த அப்டேட் வர வரைக்கும் காத்திருப்போம்.